செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் மதுராந்தகம் நகரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட 200 பேருக்கு திமுக சார்பாக சால்வை அணிவித்து அரிசி காய்கறிகள் கிருமிநாசினி முகக்கவசம் ஆகியவற்றை மதுராந்தகம் பேருந்து நிலைய வளாகத்தில் வழங்கப்பட்டது. மதுராந்தகம் நகராட்சி பகுதியில் இதுவரை 7 பேருக்கு கொரோனா நோய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக நகராட்சி நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் உத்தரவிற்கேற்ப மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மற்றும் கழக முக்கிய நிர்வாகிகள் அப்பகுதி மக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு கோரிய அறிவுறுத்தலின்படி மதுராந்தகம் நகர திமுக சார்பாக தூய்மை பணியாளர்கள் நகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட சுமார் 200 பேருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு அரிசி காய்கறிகள் மளிகை சாமான்கள் முகக்கவசம் கிருமிநாசினி உணவுப் பொட்டலம் ஆகியவற்றை வழங்க ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதன்படி மதுராந்தகம் பேருந்து நிலைய வளாகத்தில் தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலர் குமார், நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ராஜா, நகர இளைஞர் அணி அமைப்பாளர் பரணி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் நூருல் அமீத், மோகன், எம் எஸ் ஹுசேன், அகமது ரஃபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது வந்து ஏதோ வெள்ளத்துல பாதிச்சிட்டோம், தண்ணி கொத்தி போச்சு, பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல, இல்ல ஏதோ ஒரு புயல் அடிச்சு போச்சு, மரத்தை தூக்கி போட்டு காப்பாத்தலாம் பரவாயில்ல. இது ஒரு மர்மமான நோய், நமக்கு பாதுகாப்பு தனிமைதான் பாதுகாப்பு. எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் எங்களுக்கு கட்டளை இருக்கிறார், பாதுகாப்பா இருங்க, சேஃபா இருங்க, ஃபர்ஸ்ட் உயிர் முக்கியம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.